சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாய் சேகர் பட விமர்சனம், விமர்சிப்பவர் மதியொலி சிவாஜி. ஜார்ஜ் மரியம் வளர்க்குற நாயை பக்கத்து வீட்டில் கூடியிருக்கிற சதீஷை கடிச்சிருது. அதனால் நாய் குணம்லாம் அவருக்கு தெரிய வருது. சதீஷுக்கு நாய் மருந்து கிடைக்கும்போது நாய் காணாமல் போயிடுது. கடைசியில் சதீஷுக்கு நாய் கிடைச்சதா கிடைக்கலையா அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், சதீஷ் அந்த நாய் குணத்திலேருந்து மீண்டாரா இல்லையான்னு சொல்கிறது தான் படத்தோட மீதி திரைக்கதை. கதாநாயகனாக சதீஷ் நடிக்கிற முதல் படம் இது தான். ஆனால் முதல் படம்னு தெரியாத அளவுக்கு பிரமாதமாக நடிச்சிருக்காரு. கதாநாயகியாக பவித்ரா லட்சுமி கதாபாத்திரத்தை உணர்ந்து அளவாக நடிச்சிருக்காங்க. இவங்களோட ஸ்ரீமன், இளவரசு, லிவிங்ஸ்டன் எல்லாருமே கதாபாத்திரத்தை உணர்ந்து சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஆஜேஷ் மற்றும் அனிருத் இசையை அருமையாக அமைச்சிருக்காங்க. ஒளிப்பதிவு பிரவீன் பாலு நல்லா படமாக்கியிருக்கார். இன்ட்ரெஸ்டிங்காக படத்தை இயக்கிய இயக்குனர் கிஷோர் ராஜ்குமார் பாராட்டப்பட வேண்டியவர். நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.